ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களை என்றைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேருன்னு பார்த்தீங்கன்னா பரம்பொருள். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா அமிஸ்தாஸ் பிரதான் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா காஷ்மீரா பிரதேசி நடிச்சிருக்காங்க. சரத்குமார் மற்றும் சிவபெல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி மூவி. இந்த படத்தில் டேரக்டர் யாருன்னா சி அரவிந்த் ராஜா அவர்கள் தான் அந்த படத்தை எழுதியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டி ரேட்டிங்களும் கொடுத்துருக்காங்கன்னா 10.9.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்தனா இந்த படத்தை போன மாதத்துக்கு ரெண்டாக தேட்டருக்கே ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஆகா தமிழில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு இந்த படத்தை ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா பகவந்த் கேசரி. இந்த படத்தில் யாரே நடிச்சிருக்காங்கன்னா நந்தமுரை பாலகிருஷ்ணன், ஸ்ரீலீலா, காஜல் அகர்வால் மற்றும் சிவபெல்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டைரக்டர் யார்னா அனில் ரவிப்படி அவர்கள் தான் அந்த படத்தை எழுதியிருக்காரு. படத்துக்கான ஐயன் படங்களும் கொடுத்துருக்காங்கன்னா 10.7.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துனா இந்த படத்தை இந்த மாதம் 2 தேட்டரிக்கே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்துக்கான ஓட்ரேஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னா அமேசான் பிரைம் தாங்க வாங்கியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா ஜவான். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா ஷாருக்கான் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா நயன்தாரா நடிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதி மற்றும் சிவபெல்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா அட்லி அவர்கள் தான் அந்த படத்தை எழுதியிருக்காரு. படத்துக்கான ஐயன் படங்களும் கொடுத்துருக்காங்கன்னா 10.8.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துன்னா இந்த படத்தை போன மாதம் 2 தேட்டருக்கே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. படத்துக்கான ஓட்ரைஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் தாங்க வாங்கியிருக்காங்க. எப்போ ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்னா நவம்பர் மாதம் 2 தேதி. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா சித்தா. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா சித்தார்த் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா நிமிஷா சஜயன் நடிச்சிருக்காங்க. அஞ்சலி நாயர் மற்றும் சிவபெல்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யார்னா அருண்குமார் அவர்கள் தான் அந்த படத்தை எழுதியிருக்காரு. படத்துக்கான ஐயன் ரேட்டிங்களும் கொடுத்துருக்காங்கன்னா 10.8.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துனா இந்த படத்தை போன மாதம் 2 தேட்டருக்கே ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. படத்துக்கான ஓட்ரைஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னா டிஸ்னி பிளஸ்ஸாக தாங்க வாங்கியிருக்காங்க. எப்போ ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்னா நவம்பர் மாதம் 4 தேதி இந்த படத்தை ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்களாம். நீங்கள் எந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப அளவு வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற மாதிரிலாம் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்தால் கொடுங்க. பார்த்தாங்க நாங்கள் போகிற ஒரு வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்ல சந்திப்போம். பை பை.